ஏகம் அநேகம் அமோகம். அணுகினும் என்னுள்ள வந்து ரங்கட்டும் எல்லாம் உள்ளவரே ஆண்டவனே முழு முதற் கடவுளே அப்பனை விநாயகனை பற்றி பற்றி வணக்கம். சுகுரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்றைய தினம் நம்முடைய குழுவிலே ஒரு ஜாதகம் ஒன்றினை ஆய்வுக்காக கொடுத்திருந்தோம். அதாவது அந்த ஜாதகர் பிறந்திருப்பது 3/4/1993 அவர் பிறந்த நேரம் என்று பார்க்கும்போது காலை 6:20 அது காலை 6:20 உடலே இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். அவர் பிறந்திருக்கக்கூடிய லக்னம் என்று பார்க்கும்போது மீன லக்னத்திலே இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். அதுபோல் ராசி என்று பார்க்கும்போது கடக ராசியிலே இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். கடக ராசியிலே அந்த நட்சத்திரம் என்று பார்க்கும்போது பார்த்தோம்னா ஆயுள்யம் 4 பாதத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். பொதுவாக ஒரு ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்வதற்கு முன்னர் அந்த லக்னம், அதாவது இங்கு ஜாதகர் பிறந்திருப்பது மீன லக்னத்திலே பிறந்திருக்கிறார், அந்த லக்னம் சரலக்னமா ஸ்திரலக்னமா உபயலக்னமா என்று நாம் கணக்கிட வேண்டும். பொதுவாக இந்த சரலக்னங்களுக்கு 11 இடம் பாதகஸ்தானம், அதுபோல 11 இடத்து அதிபதி பாதகாதிபதியாக செயல்படுவார். அதுபோல ஸ்திரலக்னங்களுக்கு 9 இடம் பாதகஸ்தானமாகவும் 9 இடத்து அதிபதி பாதகாதிபதியாகவும் செயல்படுவார். அதுபோல உபயலக்னங்களுக்கு 7 இடம் பாதகஸ்தானமாகவும் அந்த 7 குடையவர் பாதகாதிபதியாகவும் செயல்படுவார். இங்கு இங்கு நம்முடைய ஜாதகர் பிறந்து இருப்பது பார்த்தோமேனால் லக்னத்திலே பிறந்திருக்கிறார். இந்த மீன லக்னத்திற்கு பார்த்தோமேனால் இந்த பாதகாதிபதி என்று பார்க்கும்போது அந்த உபய லக்னங்களுக்கு பாதகஸ்தானம் என்று பார்க்கும்போது 7 குடையவன் பாதகாதிபதியாக வருவான். அந்த வகையிலே இந்த லக்னத்திற்கு 7 இடமான அந்த 7 குடைய அந்த பாதகாதிபதி என்று பார்க்கும்போது இந்த புதனாகப்பட்டவர் பாதகாதிபதியாக வருகிறார். அதுபோல அட்டமாதிபதி, ரோகாதிபதி, விரையாதிபதி இவற்றையெல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோல ஜாதகர் பிறந்திருப்பது வளர்பிறையா இல்லை தேய்பிறையா என்பதை நாம் பலனுரைக்கு முன்னர் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், சந்திரனை கொண்டு நாம் வந்து ராசியை கணக்கிடுவோம். அந்த சந்திரனாகப்பட்டவர் வளர்பிறை சந்திரனாக இருந்தார் நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு சுபராக கருதப்படுகிறார். தேய்பிறை சந்திரனை நம்முடைய வேத ஜோதிடம் கெட்டவர் என்று சொல்கிறது. இப்போ நம் இந்த ஜாதகர் பிறந்திருப்பது வளர்பிறையா தேய்பிறையா என்பதை நாம் கண்டறிய சூரியனை மையமாக கொண்டு நாம் கணக்கிட வேண்டும். அதாவது சூரியனிலிருந்து இந்த சந்திரனாகப்பட்டவர் அமர்ந்திருக்கக்கூடிய பாவகம் எத்தனையாவது பாவகத்திலே அமர்ந்திருக்கிறார் என்பதை கொண்டு நாம் முடிவெடுக்க வேண்டும். பொதுவாக சூரியனிலிருந்து இந்த சந்திரனாகப்பட்டவர் அமர்ந்திருக்கக்கூடிய பாவகம் 7 கட்டங்கள் தாண்டி இருப்பாரேயானால் அதனை தேய்பிறை என்று சொல்வோம். அதாவது தேய்பிறை என்ன பார்த்தீங்கன்னா கிருஷ்ணபட்சம் அப்படின்னு இந்த தின சுத்தி படலத்தில் எழுதியிருப்பாங்க. அதுபோல சூரியனிலிருந்து சந்திரனாகப்பட்டவர் 7 கட்டங்களுக்கு உட்பட்டு உள்ளே இருப்பாரேனால் அதை நாம் வளர்விறை என்று சொல்வோம். இந்த வளர்விறை என்பதனை தினசுத்தி படலத்திலே சுக்லபட்சம் என்று எழுதியிருப்பார்கள். சரி, நாம் இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்ய முற்படுவோம். இந்த ஜாதகர் பிறந்திருப்பது மீன லக்னத்திலே பிறந்திருக்கிறார். அந்த மீன லக்னத்திற்கு அந்த சூரியனாகப்பட்டவர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லக்ன பாவகத்திலே இந்த சூரியன் அமர்ந்திருக்கிறார். அதாவது மீன லக்னத்திலே உட்கார்ந்துருக்கார். இந்த சூரியனிலிருந்து சந்திரன் அமர்ந்து இருப்பது பார்த்தோமேனால் கடகமனையிலே இந்த சந்திரன் அமர்ந்திருக்கிறார். அங்கிருந்து கணக்கிடும் போது சூரியனிலிருந்து சந்திரனாகப்பட்டவர் 5 கட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கிறார். இப்போ இந்த ஜாதகர் பிறந்திருப்பது அதாவது சுக்லபட்சம் வளர்பிறையில் பிறந்த ஒரு ஆணின் ஜாதகம் இது. சரி, அதற்கு அடுத்தபடியாக இந்த ஜாதகர் பிறந்த தமிழ் மாதத்தை நாம் கண்டறிய வேண்டும். இப்படி தமிழ் மாதங்களை நாம் கண்டறிவதற்கு முதலில் இந்த காலபுருஷ தத்துவத்தை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி மேஷ ராசி ஆகும். அதுபோல 12 இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மீன ராசி கடைசி ராசியாக 12வது ராசியாக வரும். இப்படி இந்த மேஷத்தில் இருந்து தமிழ் மாதங்களை கணக்கிட வேண்டும். அதாவது மேஷத்தை சித்திரை, அதற்கடுத்து சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, இப்படி 12 தமிழ் மாதங்களை நாம் நினைவு கூர்ந்து அந்த மேஷத்தில் இருந்து தமிழ் மாதத்தை கணக்கிட வேண்டும். இப்படி கணக்கிட்டு அந்த சூரியன் எந்த மாதத்திலே அமர்ந்திருக்கிறாரோ, எந்த ராசி கட்டத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த ராசிக்கு உரிய தமிழ் மாதத்தை நாம் கணக்கிட வேண்டும். அந்த வகையிலே இந்த ஜாதகர் பிறந்திருப்பது பார்த்தோமேனால் இவருக்கு சூரியன் இருப்பது மீனத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் பிறந்திருப்பது பங்குனி மாதம் 21ஆம் தேதி இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். சரி, இனி நாம் வந்து ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்ய முற்படுவோம். பொதுவாக ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யும் முன்னர் ஸ்தான பலன்களை நாம் குறித்து கொள்ள வேண்டும். அதாவது லக்னாதிபதி எங்கே இருக்கிறார், அதாவது இன்னும் ஒன்று சொல்ல போனால்
ஒன்னாம் அதிபதி அப்படின்னு கூட நீங்க மனசுல வச்சுங்க. ஒண்ணுக்குரியவர் எங்க இருக்கார்? இந்த ஜாதகத்துல பார்த்தோம்னா லக்னாதிபதி ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அடுத்து இரண்டாம் இடத்த அதிபதி நாலாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்படி இந்த ஸ்தான பலன்களை நாம் குறித்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்தான பலன்களை நாம் குறிக்கும் போதே நமக்கு வந்து பார்த்தோமேனால் அந்த அட்டமஸ்தானமோ ரோகஸ்தானத்திலே அமரும் போது பலன்கள் துல்லியமாக சொல்லிவிடலாம். சரி, இந்த ஜாதகத்தை நாம் இனி ஆய்வு செய்ய முற்படுவோம். பொதுவாக ஒரு லக்னம் என்பது ஜாதகனின் உயிர் போன்றது. ராசி என்பது உடல் என்றால் லக்னம் உயிர். ராசி பெரிதா லக்னம் பெரிதா என்று பார்க்கும்போது லக்னம் சற்று ராசியை விட வலுவாகத்தான் இருக்கும் என்று நாம் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இந்த ஜாதகத்தில் இந்த ஜாதகத்திற்கு லக்னம் என்ன நிலையில் இருக்கிறது, ஒரு ஜாதகன் தனக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்களை விரைவில் அந்த பலாபலன்கள் அவனுக்கு கிடைக்குமா, அல்லது எந்த வகையிலே அவன் பாதிக்கப்படுவானா, நல்லவனா கெட்டவனா, அவனுடைய குணாதிசயம் என்ன, அவனுடைய குணங்களை தெரிந்து கொள்ள லக்னம் மிக முக்கியமான ஒன்றாகும். பொதுவாக இங்கு லக்னம் என்பது இந்த கணினியில் நாம் சொல்லக்கூடிய சிபியு போன்றது, இன்னும் சொல்ல போனால் தலைமை கழகம் போன்றது. லக்னம் கெட்டுவிட்டால் ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் பெரிய சங்கடங்கள் ஏற்படும். அதன் வகையிலே இந்த ஜாதகர் பிறந்திருப்பது பார்த்தோமேனால் மீன லக்னத்திலே பிறந்திருக்கிறார். இந்த மீன லக்னம் என்பது ஒரு உபய லக்னமாகும். உபய லக்னங்களுக்கு பாதகஸ்தானம் என்று பார்க்கும்போது ஏழாம் இடம் பாதகஸ்தானமாகும். இப்படி பாதகஸ்தானத்திலே லக்னாதிபதி அமர்வது சிறப்பில்லை. இங்கு லக்னத்திற்கு அதிபதியான இந்த குருவாகப்பட்டவர் லக்னத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாதகஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். அதுவும் வக்ரகதியிலே அமர்ந்திருக்கிறார். இப்படி லக்னாதிபதி பாதகம் ஏறும்போது அந்த திசைபுத்தி காலங்களிலே ஜாதகனுக்கு பாதகங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். சரி, இந்த ஜாதகர் படித்தவரா படிக்காதவரா? முதலில் ஒரு ஜாதகத்தை பார்க்கும் முன்னர் அவருடைய கல்வி தகுதியை தெரிந்து கொண்டோம் என்றால் அதன் பின்னர் அவர் தொழில் வருமானம் இவற்றை நாம் அறிந்து கொள்ளலாம். இங்கு இந்த ஜாதகர் இரண்டாம் இடம், அதாவது ஆரம்ப கல்வியை நாம் அறிந்து கொள்வதற்கு இரண்டாம் பாவகத்தை கொண்டு நாம் ஆரம்ப கல்வியை அறிந்து கொள்ளலாம். இங்கு ஆரம்ப கல்வியை குறிக்கக்கூடிய இந்த இரண்டாம் இடத்து அதிபதியான செவ்வாயாகப்பட்டவர் லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். ஆனால் தன்னுடைய ஸ்தானத்திற்கு நாம் ஆரம்ப கல்வியை ஆராய முற்படும் போது அந்த ஆரம்ப கல்வியை குறிக்கக்கூடிய பாவகத்தை நாம் லக்னமாக பாவிக்க வேண்டும். பொதுவாக ஆரம்ப கல்வி என்று சொல்லும் போது இன்றைய காலகட்டங்களிலே பார்த்தோம்னா ஆரம்ப கல்வியிலே எங்கேயும் ஒரு பெரிய தடையை அரசு கொடுப்பதில்லை. அப்போ ஆரம்ப கல்வியிலே பெரிய அளவிலே சுணக்கங்கள் ஏற்படாது. சரி, இங்கு இரண்டாம் இடத்து அதிபதியான இந்த செவ்வாயாகப்பட்டவர் லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். சரி, நான்காம் இடத்தில் அமர்கிறார். இந்த இரண்டாம் இடத்திற்கு, அந்த இரண்டாம் இடத்தை கையை வைத்து கொண்டு பார்த்தோமேனால் இந்த இரண்டாம் இடத்திற்கு மூன்றாம் இடமான மறைவு ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். சரி, அதற்கு அடுத்து ஆரம்ப கல்வி ஒரு பெரிய அளவில் தடையில்லை. சரி, அதற்கு அடுத்த படிநிலை என்று பார்க்கும்போது பார்த்தோமேனால் இந்த நான்காம் இடத்தை கொண்டு உயர்நிலை கல்வியை நாம் அறிந்து கொள்ளலாம். இங்கு நான்காம் இடம் என்று பார்க்கும்போது இந்த மீன லக்னத்திற்கு நான்காம் இடம் என்பது நமக்கு நாளுக்குடைய இந்த புதனாகப்பட்டவர் லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்திலே விரயத்திலே ஏறி அமர்ந்திருக்கிறார். அதுவும் அவர் அமர்ந்திருப்பது, அவரோடு கூட்டணியில் அமர்ந்திருப்பது லக்னத்திற்கு விரயாதிபதியோடு அவர் கூட்டணியில் அமர்ந்திருக்கிறார். இந்த ஜாதகருக்கு உயர் அடிப்படை கல்வி தாண்டி உயர்நிலை கல்வியிலே ஒரு தேக்கம் ஏற்பட்டது. சரி, இந்த தேக்கத்தை தாண்டி மேலும் அந்த கல்வி தொடருமா என்று பார்ப்பதற்கு ஒன்பதாம் பாவகத்தை கொண்டு நாம் முடிவெடுக்க வேண்டும். இந்த ஒன்பதாம் பாவகத்தை நாம் பார்க்கும்போது பார்த்தோமேனால் இங்கு மீன லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்து அதிபதியான இந்த செவ்வாயாகப்பட்டவர் லக்னத்திற்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்திலே அமர்ந்திருந்தாலும் தன்னுடைய ஒன்பதாம் வீட்டிற்கு எட்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். அப்போ வந்து நம்ம ஒரு பாவகத்தை ஆராய முற்படும் போது அந்த பாவகத்தை லக்னமாக பாதிக்க வேண்டும். அந்த வகையிலே நாம் ஒன்பதாம் இடத்தை லக்னமாக பாதித்தோமேனால் விருச்சிகத்தை நாம் லக்னமாக பாதிக்க வேண்டும். அப்போ விருச்சிகத்தை லக்னமாக பாதிக்கும் போது அந்த விருச்சிக மனைக்கு சொந்தக்காரனான அந்த செவ்வாயாகப்பட்டவர் தன்னுடைய ஸ்தானத்தில் இருந்து எட்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். அதே நேரம் அந்த ஒன்பதாம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமான அந்த விருச்சிகத்து ராசியிலே ராகு அமர்ந்திருக்கிறார். அப்போது துண்டிப்பார். ராகு பார்த்தீங்கன்னா அந்த வேலைகளை செய்ய விட மாட்டார், கட் பண்ணி விடக்கூடிய அமைப்பு ஏற்படும். அப்போ இவருக்கு ஆரம்ப கல்வி தாண்டி உயர்நிலை கல்வியிலே தடையை காட்டியது. அதுபோல இங்கு லக்னத்திற்கு நான்காம் இடத்தை எந்த ஒரு சுபகிரகங்களும் பார்க்கவில்லை. அதுபோல ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் வேறு பார்க்கிறார்.
அது இல்லாமல் பார்த்தோமேனால் ஒன்பதாம் இடத்திலே ராகு வேறு அமர்ந்திருக்கிறார். ஒன்பது குடையவன் தன்னுடைய ஸ்தானத்தில் இருந்து எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். சரி, கல்வியிலே தடை ஏற்பட்டது. சரி, இந்த புதனின் வலிமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. இங்கு புதன் கூடி இருப்பது பார்த்தோமேனால் இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதி, அதாவது விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதியான இந்த புதனாகப்பட்டவர் விரையாதிபதியோடு கூடி பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்போ வந்து இந்த புதனும் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் சரியில்லாத ஒரு சேர்க்கையோடு அந்த பாவகம் சரியில்லை. சரி, இப்படி கல்வியை நாம் கண்டறிந்தோம். அதற்கு அடுத்தபடியாக மன வாழ்க்கையை நாம் கண்டறிய வேண்டும். ஒரு மன வாழ்க்கை நல்லபடியாக அமையுமா என்று பார்க்கும்போது இரண்டாம் இடம் என்ற குடும்பஸ்தானத்தை நாம் உற்று நோக்க வேண்டும். இங்கு லக்னத்திற்கு இரண்டாம் இடம் என்று பார்க்கும்போது மேஷராசி இரண்டாம் இடமாகும். அப்படி இந்த இரண்டாம் இடத்திலே பார்த்தோமேனால் ஒரு மிக கொடிய பாவகிரகமான மாந்தி அமர்ந்திருக்கிறார். இந்த இரண்டாம் இடத்து அதிபதியான இந்த செவ்வாயாகப்பட்டவர் தன்னுடைய பாவகத்திற்கு மூன்றாம் இடத்திலும் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். நாம் ஆராய முற்படக்கூடிய அந்த பாவகத்தை லக்னமாக பாவித்து பலனுரைக்கும் போது துல்லிய பலன்கள் ஏற்படும். அதுபோல இந்த இரண்டாம் இடத்தை ஏதேனும் சுபகிரகங்கள் பார்க்கிறதா என்று பார்க்கும்போது இந்த எந்த சுபகிரகங்களும் இந்த இரண்டாம் இடத்தை பார்க்கவில்லை. அப்போ சனி பகவான் மட்டும் பாவகிரகங்களில், அதுவும் விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் இந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த இரண்டாம் இடத்திலே மாந்தி என்ற ஒரு கொடிய கிரகம் வேறு அமர்ந்திருக்கிறது. இங்கு தனாதிபதியான செவ்வாய் தன்னுடைய பாவகத்தில் இருந்து மூன்றாம் இடமான அதாவது மிதுன மனையிலே மறைவு ஸ்தானத்திலே இடம்பெற்றிருக்கிறார். இந்த செவ்வாய் அமர்ந்திருப்பது லக்னத்திற்கு என்னவோ சுகஸ்தானத்தில் தான் அமர்ந்திருக்கிறார், ஆனால் தன்னுடைய பாவகத்திற்கு மறைவு ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். சரி, இரண்டாம் பாவகத்தை மட்டும் வைத்து நாம் முடிவெடுத்து விட முடியுமா? ஒரு மனிதனின் மன வாழ்க்கையை முடியாது. ஏழாம் பாவகம் என்று இருக்கிறது. அந்த ஏழாம் இடத்த அதிபதியை கணக்கிட வேண்டும், ஏழாம் பாவகத்தை கணக்கிட வேண்டும். அதற்கு மேலாக கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனின் வலிமையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். இங்கு ஏழாம் இடம் என்று பார்க்கும்போது இந்த மீன லக்னத்திற்கு பாரகஸ்தானம் என்று பார்த்தோமேனால் ஏழாம் இடம் பாரகஸ்தானமாகும். இந்த ஏழுக்குடையவனான இந்த புதனாகப்பட்டவர் பாரக அதிபதியாகவே இங்கு செயல்படுவார். சரி, இந்த ஏழாம் இடத்த அதிபதி என்ன நிலையிலே இருக்கிறார் என்று பார்த்தோமேனால் விரையாதிபதியோடு கூட்டணியில் லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்திலே மறைவு அமர்ந்திருக்கிறார். அதாவது விரையாதிபதியோடு சேர்ந்து விரைய ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். சரி, அப்போ ஏழாம் இடத்த அதிபதி நல்ல நிலையில் இல்லை. ஏழாம் பாவகம் நல்ல வலிமையில் இருக்கிறதா என்று பார்க்கும்போது இந்த ஏழாம் இடத்திலே ஏதேனும் சுபகிரகங்கள் பார்க்கிறதா என்று பார்க்கும்போது இந்த ஏழாம் இடத்தை லக்ன பாவகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் பார்க்கிறார். அதே நேரம் உச்சபலம் பெற்று வக்ரமடைந்த குரு, அதாவது இந்த சுக்ரன் உச்சபலமற்று அடைந்து வக்ரகதியில் அடைந்து அதன் பின்னர் அந்த ஏழாம் பாவகத்தை மட்டுமல்லாது அந்த குருவையும் பார்க்கிறார். இப்படி குரு சுக்ரன் இருவரும் சமசப்தமமாக பார்க்கும்போது என்ன விதமான பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னர் இந்த ஏழாம் பாவகத்தை நாம் ஆய்வு செய்யும் போது இந்த ஏழாம் இடத்திலே தனித்த குரு அமர்ந்திருப்பது பெரிய ஒரு மிகச்சரிய அந்த கொடுப்பினைகளை கொடுப்பதிலே தடையை ஏற்படுத்துவார். குரு பகவான் தன் அமர்ந்த பாவகத்தை கெடுப்பார் என்று சொல்லக்கூடிய அந்த கூற்று இங்கு மெய்ப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இங்கு ஏழுக்குடையவன் பன்னிரெண்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறான். அதனை காட்டிலும் இந்த ஏழாம் பாவகத்தை உச்சம்பலப்பெற்ற, அதே நேரம் உச்சம்பலப்பெறக்கூடிய இந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் அக்ரம் அடையும் போது அது நீச பலனுக்கு சமமான ஒரு பலனை அடையும். அதுபோல இங்கு ஏழாம் இடத்தை சூரியனும் சுக்கிரனும் பார்க்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்லாது செவ்வாயும் அங்கே பார்க்கிறார். இங்கு ஏழுக்குடையவன் பனிரெண்டிலே அமர்ந்து பாரகாதிபதியோடு, அதாவது ஏழாம் இடத்த அதிபதியான இந்த புதனாகப்பட்டவர் பாரகாதிபதி அவரோ சேர்ந்திருப்பது விரையாதிபதியான சனியோடு பனிரெண்டாம் இடத்திலே கூடி விரயத்திலே அமர்ந்திருக்கிறார். இந்த களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ஆகப்பட்டவர் பார்ப்பதற்கு வேணால் உச்சபலத்திலே இருக்கலாம், ஆனால் ஒரு உச்சமடைந்த கிரகம் வக்ரமடையும் போது அது பலாபலன்களை கொடுக்காது. சரி, அந்த வகையிலே நமக்கு இங்கு ஏழாம் பாவகத்தை இந்த சுக்கிரன் பார்க்கிறார். அதுபோல இந்த ஏழாம் பாவகத்தில் அமர்ந்த குரு பகவான் இந்த சுக்கிரனை பார்க்கிறார். இப்படி சுக்கிரனும் குருவும் இருவரும் இருவேறு துருவங்கள் ஆவார்கள். அதாவது இந்த சுக்கிரன் குரு இருவரும் இணைவு பெற்றிருந்தாலோ அல்லது சமசப்தமமாக பார்த்து கொண்டாலோ
ஒருவரின் வேலையை மற்றொருவர் கெடுக்க முற்படுவர். அது என்ன, ஒருவரின் வேலையை மற்றொருவர் கெடுக்க முற்படுவர் என்று பார்க்கும்போது, தன்னுடைய பணிகளை மறந்து இருவரும், அதாவது தேவகுருவும் அசுரகுருவும் சமசப்தமாக பார்க்கும்போது, அந்த திருமண வைபோக காரியங்களை இந்த குருவாகப்பட்டவர் சுக்கிரனை பார்க்கும்போது கெடுக்க முற்படுவார். அதே நேரம் தன்னுடைய பணியை மறந்த சுக்கிரன் இந்த குருவை பார்த்து புத்திரபாகியம் தரக்கூடிய அமைப்பினை தன சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கெடுக்க முற்படுவார். இப்படி இந்த சுக்கிரன் குரு இருவரும் சமசப்தமமாக பார்க்கக்கூடிய ஜாதகங்களிலும், சூரியன் அதாவது சுக்கிரன் குரு இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஜாதகங்களிலும் இவர்கள் இருவரும் சுப கிரகங்களாக இருந்தாலும், இருவரும் தங்களின் பணிகளை மறந்து இந்த ஜாதகனுக்கு கிடைக்கக்கூடிய சுக்கிரன் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்களை குரு பகவான் தடுக்க முற்படுவார். குரு சம்பந்தப்பட்ட காரக பலன்களை சுக்கிரன் தடுக்க முற்படுவார். இப்படி இருவரும் ஒருவருக்கொருவர் சமசப்தமாக பார்க்கும்போது, கூடி நிற்கும்போது இது போன்ற பலன்களை செய்து ஜாதகனுக்கு மன வாழ்க்கை சிறப்பில்லாத ஒன்றை ஏற்படுத்துவார். இந்த ஜாதகத்திலே இப்படி சமசப்தமாக பார்த்து கொண்ட இந்த குருவும் சுக்கிரனும் ஜாதகருக்கு மன வாழ்க்கை ஒரு சிறப்பு இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்துவார். அப்படியே மன வாழ்க்கை அமைந்தாலும் அது நல்ல நிலையிலே அமையாது. சரி, இங்கு சுக்கிரன் நிலையும் சரியில்லை, ஏழுக்குடையவன் நிலையும் சரியில்லை. சரி, இந்த ஜாதகருக்கு தசாபுத்தி பலன்கள் என்று பார்க்கும்போது பார்த்தோமேனால், ஒவ்வொரு தசாபுத்தியும் தன்னுடைய தசை காலங்களிலே அந்த வேலைகளை செய்யும். அந்த வகையிலே இந்த ஜாதகருக்கு சுக்கிர திசை ஆரம்பமானது, சுக்கிர திசை ஆரம்பமாகி அதுவும் சுக்கிர திசையிலே குரு புத்தி வந்தது. அப்போ அந்த சுக்கிர திசை குரு புத்தி வரும்போது அந்த ஜாதகருக்கு என்ன விதமான பலன்களை கொடுத்தது என்று பார்க்கும்போது, இங்கு சுக்கிரன் ஆகப்பட்டவர் லக்னத்திற்கு 3-8 கூடையவன் அல்லவா, அவன் அமர்ந்திருக்கக்கூடிய பாவகம் லக்ன பாவகம் அல்லவா. அப்போ அட்டமாதிபதி லக்ன பாவகம் ஏறும்போது ஜாதகனுக்கு அவமானங்களை ஏற்படுத்துவான். பிறப்பிடம் விடுத்து வெளியிடம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அவமானம், கண்டம், அசிங்கம் போன்ற அமைப்புகளை ஏற்படுத்துவார். அதே நேரம் அவரே 3வது அதிபதியாக இருந்து உச்சபலம் பெற்று வக்ரமடையும் போது அந்த ஒரு காம வேட்கை, ஏன்னா 3வது தைரியம் வீரியத்தை குறிக்கக்கூடியது, காமத்தின் அளவை குறிக்கக்கூடிய பாவகம் அல்லவா. முதலில் அந்த உச்சபலனை செய்து அதற்கப்புறம் தான் அந்த வக்ர பலன்களை செய்ய முற்படுவார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குட்டிச்சுக்குரன் குடிய கெடுக்கும் என்ற பழமொழி மிகச்சரியாக இந்த ஜாதகருக்கு பொருந்தி வந்தது. அந்த குரு சுக்கிர திசையிலே குரு புத்தி காலங்களிலே இந்த குரு லக்னத்திற்கு 8-3 என்ற 2 ஸ்தானங்களுக்கு அதிபதியான இந்த சுக்கிரனாகப்பட்டவர் லக்னத்திலே அமர்ந்து அட்டமாதிபதியாக செயல்பட்டு ஜாதகனுக்கு பல்வேறு விதமான வகையிலே அவமானங்களை ஏற்படுத்தினார். அதுபோல மிகச்சரியாக, அதாவது இந்த சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திர சாரநாதனின் வேலைகளையும் அந்த சுக்கிரன் செய்ய முற்படுவார். அந்த சுக்கிர திசை பார்த்தோம்னா, சுக்கிரன் அமர்ந்த, அதாவது சுக்கிரன் தன்னுடைய பாவகத்தின் வேலைகளை செய்ய முற்படுவார். அதாவது 3வது அதிபதியாகவும் 8வது அதிபதியாகவும் அமர்ந்து 3-8 குடையவனாக இருந்து 1வது இடத்திலே தன்னுடைய பணியை செய்வார். இப்போ 3-1 தொடர்பு என்று பார்க்கும்போது, 3வது இடம்ல காமஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது. அப்போது ஜாதகனுக்கு காம எண்ணங்கள் மேலோங்கும். 8வது இடம் லக்ன பாவகத்தில் வரும்போது 8-1 தொடர்பு என்பது ஜாதகனுக்கு அவமானங்களை ஏற்படுத்தும். சரி, இந்த சுக்கிரன் தன்னுடைய திசை காலங்களிலே இவனுக்கு அவமானங்களை கொடுப்பேன் என்று முடிவு செய்து விட்டார். காரணம், அட்டமாதிபதி ஒரு நாளும் நன்மைகளை செய்ய மாட்டார், அட்டமாதிபதி வலுவிழக்க வேண்டும். இங்கு அட்டமஸ்தானத்தின் அதிபதி திசை காலங்களிலே குரு பகவான் புத்தி வருகிறது, அதாவது சுக்கிர திசையிலே குரு புத்தி வருகிறது. அதே நேரம் இந்த சுக்கிரன் தான் அமர்ந்த நட்சத்திர சாரம் என்று பார்க்கும்போது ரேவதி நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கிறார். இங்கு ரேவதி நட்சத்திரத்தின் அதிபதி என்று பார்க்கும்போது புதன் ரேவதி நட்சத்திரத்தின் அதிபதி ஆவார். இங்கு புதனாகப்பட்டவர் பாரகாதிபதி அல்லவா, பாரகாதிபதி நன்மையை செய்வாரா? 7வது இடத்து அதிபதி அல்லவா, அவரே 4வது இடத்து அதிபதியாகவும் இருக்கிறார். அப்போ சுகஸ்தானத்தின் அதிபதி 12வது இடம் செல்வது நல்லதா? ஜாதகனின் குணத்தை கெடுப்பார். ஏன்னா கற்புஸ்தானம் என்று 4வது இடத்தை நாம் சொல்லுவோம் அல்லவா. இங்கு 7வது இடம் என்பது மன வாழ்க்கையை குறிக்கக்கூடிய பாவம். அவன் கூடியிருப்பது சனியோடு கூடியிருக்கிறான். இந்த 7க்குடையவன் புதன் சனியோடு கூடும் போது தன்னை விட வயதில் மூத்தனா, இந்த சனி பகவான் பார்த்தோம்னா எல்டர்ஸ், வயதானவர் தோற்றத்தை கொடுக்கக்கூடியவர்கள், வயதில் மூத்தவர்கள் எல்லாம் குறிக்கக்கூடியவர் இந்த சனி பகவான். இப்படி இந்த 7வது இடத்து அதிபதி சனியோடு கூடி இருக்கும் போது பார்த்தோமேனால், ஜாதகனுக்கு தன்னை விட வயதில் மூத்த ஒரு பெண்ணை மனமுடிக்கக்கூடிய அல்லது
ஒரு தப்பான உறவுகளோடு ஒரு தாம்பத்தியம் செய்யக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். காரணம், இங்கு சுக்கிரனும் குருவும் ஒருவரை ஒருவர் சமசப்தமாக பார்ப்பதால் முறையான திருமணம் என்பதை நடத்த விடமாட்டார். இப்படி நடத்தினாலும் அது நிலைக்க விடமாட்டார். இப்படி இந்த சுக்கிர திசை காலங்களிலே இந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் பாதகாதிபதியான புதனின் கால்களிலே அமர்ந்தார். அப்போ அந்த புதனின் சாரமும் வேலை செய்யும் அல்லவா? அப்போ 4-12 அதாவது லக்னத்திற்கு 4-ஆம் இடத்தை அதிபதி 12-ஆம் இடத்திற்கு போனார். ஜாதகனின் குணம் கெட்டது. 7-12 தொடர்பு பெற்றது. 7-ஆம் இடத்திற்கு அது 6-ஆம் இடமாக அமைந்து அவரோடு விரையாதிபதி கூட தன்னை விட வயதில் மூத்தவரை அந்த சுக்கிரதிசை குரு புத்தி காலங்களிலே ஒரு தப்பான ஒரு தாம்பத்திய உணர்வு, அதாவது திருமணம் ஆகாமல் ஒரு தாம்பத்திய வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டது. சரி, இந்த சுக்கிரன் திசை மட்டுமே அவனை அந்த திசை காலங்கள் மட்டுமே முடிவெடுத்து விடுமா என்று பார்க்கும்போது, அங்கு குரு புத்தி என்ன வகமான வகைகளை செய்யும் என்று பார்க்கும்போது, நடப்பது சுக்கிர திசையிலே குரு புத்தி. அந்த வகையிலே இங்கு குரு பகவான் லக்னத்திற்கு லக்னாதிபதியாகவும் 10-ஆம் இடத்து அதிபதியாகவும் இருந்து அவர் அமர்ந்திருப்பது பாதகஸ்தானமான 7-ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். இப்படி 1-7 தொடர்பு என்பது ஜாதகனுக்கு ஒரு காம இச்சை ஏற்படக்கூடிய அமைப்பு. எதிர்பாளர் மீது ஒன்று, அதாவது லக்னாதிபதி 7-ஆம் இடம் சென்றார் என்றால் ஜாதகன் எதிர்பாளர் மீது ஒரு மோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அதே நேரம் 10-ஆம் இடத்து அதிபதி 7-ஆம் இடம் சென்றார், அந்த மனைவி மூலமாக ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு. இப்படியெல்லாம் செய்வார். ஆனால் இங்கு லக்னாதிபதி 7-ஆம் இடம் செல்வது, பாதகஸ்தானத்திற்கு செல்வது சிறப்பான பலனை கொடுக்குமா என்று பார்க்கும்போது, அது ஒரு நாளும் சிறப்பான பலனை கொடுக்காது. அதே நேரம் இங்கு குருவாகப்பட்டவர் அமர்ந்திருக்கக்கூடிய சாரம் என்று பார்க்கும்போது, அவர் அஸ்த நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கிறார். இங்கு 5 கூடையவன் 5-ல் இருக்கிறான். அப்போது 5-ஆம் பாவமும் இயங்கும். அப்போது காமம், அதாவது இந்த காதல், மகிழ்ச்சி, உல்லாசம், ரொம்ப ஒரு ஜாலியாக சுற்றுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 5-ஆம் இடம். அப்போது 5-ஆம் பாவம் இயங்குது. அப்போ காதல் வயப்படக்கூடிய அமைப்பு. அதே நேரம் இந்த குரு பகவான் 7-ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போது காதல், ஒரு பெண்ணை மனதால் விரும்பி திருமணம் முடிக்கக்கூடிய அமைப்பு. அதே நேரம் இந்த சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய பாவகம், அதாவது சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் என்று பார்க்கும்போது புதனின் நட்சத்திரத்தின் கால்களிலே அமர்ந்திருப்பதால் அந்த 12-ஆம் பாவம் இயங்கும். இப்போ மொத்தத்தில் என்னென்ன பாவங்கள் இயங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சுக்கிர திசை 8-ஆம் இடத்து அதிபதியாக இருந்து 1-ஆம் பாவகத்தை இயக்குவார். இப்படி 1-ஆம் பாவகம் இயங்கும் போது அதோடு திரிகோண ஸ்தானங்களான 1, 5, 9 இயங்கும். இந்த 1, 5, 9 இயங்கும்னா ஜாதகனுடைய வயதை பார்க்குறோம். ஜாதகனோட வயது 26 வயது இப்போது. அப்போ அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 22-23 இந்த 23-24 இருக்கலாம். அப்போது 24 வயதில் 5-ஆம் பாவம் இயங்குனா நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, காதல் வயப்படக்கூடிய அமைப்பு இருக்கும். அதுவே ஒரு திருமணம் ஆகி ஒரு 30 வயதுக்கு உட்பட்டவர் என்று சொல்லும்போது அந்த 5-ஆம் பாவம் இயங்கும் போது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு எடுக்கலாம். அதுவே சிறுவனாக இருந்தால் விளையாட்டு விஷயங்களிலோ ஒரு இதர காரியங்களிலோ ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு என்று சொல்லலாம். இன்னும் வந்து கொஞ்சம் படிநிலை கூட போய் ஒரு வயது கூட இருந்து 40-45 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய இருக்கு, ஒரு 5-ஆம் பாவம் இயங்குதுன்னா, அந்த 5-ஆம் பாவம் இயங்குனுச்சுன்னா 6-ஆம் பாவத்திற்கு அது விரயஸ்தானம் அல்லவா, அடிமை ஜீவனத்திற்கு அது விரயஸ்தானம் அல்லவா, இப்போ வேலை இல்லாத ஒரு நிலையை கிடைக்கலாம். இங்கு சுக்கிரன் ஆகப்பட்டவர் லக்னத்திலே அமர்ந்து 1, 5, 9 என்ற 3 பாவங்களையும் இயக்குவார். இங்கு ஜாதகனின் வயது 26 என்பதால் 5-ஆம் பாவம் இயங்குகிறது. இப்படி 5-ஆம் பாவம் இயங்கும் போது காதல் வயப்படக்கூடிய அமைப்பு உண்டு. அதே நேரம் இந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் இந்த அமர்ந்திருக்கக்கூடிய சாரம் என்று பார்க்கும்போது புதனின் நட்சத்திர சாரத்திலே அமர்ந்திருக்கிறார். அப்போ அந்த புதன் எங்கே இருக்கிறார்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா 12-ஆம் இடத்தை இயக்குவார். 4-7 கூடையவர் தான் அவர், நான் மறுக்கவில்லை. ஆனால் அவர் இயக்கப் போவது என்னவோ விரயஸ்தானத்தை. இப்படி 12-ஆம் இடம் இயங்கும் போது அதோட திரிகோண ஸ்தானங்களான 4, 8, 12 ஆகியவை இயங்கிவிடும். அப்போது 8-ஆம் இடம் இயங்கும் போது அவமானங்கள் தானாக தேடி வரக்கூடிய அமைப்பு. 12 என்பது விரயம், ஜாதகனுக்கு விரயத்தை ஏற்படுத்தும். 4-ஆம் இடம் என்பது 5-ஆம் இடத்திற்கு ஒரு விரயஸ்தானம், மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தும். அதுபோல குருவாகப்பட்டவர் 7-ஆம் இடத்தை அமர்ந்து 7-ஆம் பாவகத்தை இயக்குகிறார். அதாவது பாதகஸ்தானத்திலே லக்னாதிபதி பாதகம் ஏறி
பாலகஸ்தானத்தை இயக்குகிறார். அப்போ அதன் திரிகோணங்கள் இயங்குகிறது. அப்போ 3-7-11 இயங்கும். இப்படி 3-7-11 இயங்கும் போது ஜாதகன் வயது 26 என்றால் 24 என்று வைத்துக் கொள்வோம். 3ஆம் இடம் காமஸ்தானம் அல்லவா, 7ஆம் இடம் என்று தாம்பத்திய உறவை குறிக்கக்கூடிய பாவம், 11ஆம் இடம் என்பது சட்டத்திற்கு ஒவ்வாத இல்லீகல் கான்டக்ட், இளையதாரம்னு சொல்லலாம், இப்படி அபிலாசைகளுக்கு குறியக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லலாம். அதனை விட இந்த புதனாகப்பட்டவர், அதாவது இந்த குரு அமர்ந்திருக்கக்கூடிய சாரம் என்று பார்க்கும்போது, புத்திநாதன் குரு அமர்ந்திருக்கக்கூடிய சாரம் என்று பார்க்கும்போது, சந்திரனின் கால்களில் இருக்கிறார். சந்திரன் இங்கு 5 குடையவன் 5 அமர்ந்து விட்டார். அப்போ ஜாதகன் காதல் வயப்படக்கூடிய அமைப்பு. இப்படி 5ஆம் பாகம் இயங்கும் போது 1-5-9 இயங்கிடும். இப்படி மிகச்சரியாக இந்த ஜாதகர் சுக்கிர திசை குரு புத்தி காலங்களிலே தன்னை விட வயதில் மூத்த ஒரு பெண்ணோடு முறையற்ற, அதாவது திருமணம் செய்து கொள்ளாமல் அவருடன் தாம்பத்தியம் செய்து கொண்டு ஒரு கணவன் மனைவி போல வாழ்ந்து வருகின்றனர். கிரகங்கள் தன்னுடைய தசை புத்தி காலங்களிலே தனக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலைகளை செவ்வனே செய்யும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரணம். காரணம், அட்டமாதிபதி திசை சுக்கிரன் அட்டமாதிபதி, இங்கு அட்டமாதிபதி அமர்ந்திருக்கக்கூடிய பாவகம் லக்னம். அப்போ ஜாதகனுக்கு அவமானத்தை ஏற்படுத்துவார். அதே நேரம் அந்த அட்டமாதிபதி அமர்ந்த சாரம் பார்க்கும்போது புதனின் சாரம், புதன் இங்கு பாதகாதிபதி, பாதகாதிபதியோ 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரே 4ஆம் இடத்து அதிபதியாக, சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருந்து 12ஆம் இடம் செல்கிறார். இப்போ குணக்கேடு ஏற்படும். அவரே 7 குடையவனாக இருந்து 12ஆம் இடம் செல்லும்போது அந்த காதல் வயப்பட்டு அந்த 7ஆம் இடத்து அதிபதி கூடியிருக்கிறது விரையாதிபதியோடு கூடி, இந்த சனியோடு கூடியிருக்கிறார். அப்போது ஒரு மன வாழ்க்கையில் ஈடுபட்டு அதிலே ஒரு சண்டை சச்சரவு ஏற்படும். காரணம், 7 குடையவன் தனக்கு 6 அமர்ந்திருக்கிறான். இது வந்து தசாநாதனின் வேலை. சுக்கிரன் இந்த வேலைகளை செய்வார். குரு பகவான் பார்க்கும்போது பார்த்தோமேனால் அவர் லக்னாதிபதியாகவும் 10ஆம் இடத்து அதிபதியாகவும் செயல்பட்டுகிறார். அவர் அமர்ந்திருக்க பாவகத்தை இயக்குவார். அந்த வகையிலே லக்னாதிபதி 7ஆம் இடம் வரும்போது ஜாதகன் அந்த எதிர்ப்பாளர் மீது ஒரு இனம் புரியாத இயக்கத்தை ஏற்படுத்துவார். அதுபோல 10ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடம் வரும்போது தொழில் சிறக்கும். 10க்கு 10ஆம் இடம் அது தொழில் சிறக்கும். அதே நேரம் இந்த குரு அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்று பார்க்கும்போது அவர் அஸ்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிபதியான சந்திரனாகப்பட்டவர் மீன லக்னத்திற்கு 5ஆம் இடத்து அதிபதி அல்லவா, 5 குடையவன் 5 அமரும்போது ஜாதகனுக்கு காதல் மகிழ்ச்சி உல்லாசம் போன்ற இனம் புரியாத இயக்கங்களை ஏற்படுத்தும். மொத்தத்திலே தசாநாதன் முடிவு அவனை அவமானப்படுத்த வேண்டும், அசிங்கப்படுத்த வேண்டும், காமத்தை தூண்டிவிட வேண்டும். லக்னாதிபதி பாதகம் ஏறி அந்த மிகச்சரியாக தசாநாதனின் எண்ணத்தை அந்த புத்திநாதன் செய்தார். இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது பார்த்தோமேனால் 7ஆம் இடம் வலுவிழந்து விட்டது. 7ஆம் பாவகத்திலே தனித்த குரு. உதாரணமாக 7ஆம் பாவகத்தை ஆய்வு செய்யுங்கள். இப்படி 7ஆம் பாவகத்தை நாம் ஆய்வு செய்யும் போது 7ஆம் பாவகத்தை லக்னமாக பாவியுங்கள். அப்போ லக்னத்தை வந்து நீங்க 7ஆம் இடத்துல கையை வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது அதை லக்னமாக கருதுங்கள். இந்த 7ஆம் இடத்திற்கு பாரகாதிபதி யார் என்று பாருங்கள். 7ஆம் இடம் என்று நான் இங்கு சொல்ல வருவது பார்த்தோமேனால் கன்னிராசியாகும். இந்த கன்னிராசிக்கு அதை லக்னமாக பாவிக்கும் போது இது அதற்கு பாரகஸ்தானம் என்று பார்த்தோமேனால் 7ஆம் இடம் பாரகஸ்தானம். அப்போ இந்த 7ஆம் இடத்திற்கு பாரகாதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்திலே வந்த அமர்வது சிறப்பா, அப்போ மன வாழ்க்கையை கெடுப்பார். அதே நேரம் அந்த 7 குடையவன் தன்னுடைய ஸ்தானத்தில் இருந்து 6ஆம் இடத்திலே 6ஆம் அதிபதியோடு கூடி அமர்ந்திருக்கிறார். அதுவும் சிறப்பில்லை. குரு சுக்கிரன் இருவரும் சமசப்தமமாக பார்த்து இந்த ஜாதகனின் மன வாழ்க்கையை மட்டுமல்லாது லக்னபாவத்தில் அமர்ந்த சூரியனாகப்பட்டவர் இங்கு ரோகாதிபதியாக செயல்பட்டு ஜாதகனுக்கு குணத்தை கெடுப்பார். 8ஆம் அதிபதியும் ரோகாதிபதியும் லக்னபாவகத்திலே கூடி ஜாதகனின் புத்தியை மழுக்கி ஜாதகனை தப்பான வழிகளிலே செல்ல வைத்தார். வணக்கம். சுக்கிரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்றைய தினம் ஒரு ஜாதகம் ஒன்றினை ஆய்வுக்காக நம்முடைய குழுவில் கொடுத்திருந்தோம். நன்றி. வணக்கம்.